Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சிறுபயறு மசாலா தான் பார்க்க போறோம். அதாவது இது வந்து சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இது வந்து பச்சை பயறு அப்படினு சொல்வாங்க. இங்கிலீஷ்ல green moong dal அப்படினு சொல்வாங்க. இதுல வந்து புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம், பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்கள் அப்புறம் நார்ச்சத்து வந்து இதுல வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த பாசி பயிரில். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கும் இந்த பயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பயிர் வந்து ரொம்பவே சத்தானது. அதே மாதிரி இது வந்து குழந்தைகளுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வேக வச்சு மசிச்சு இதை வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து இதோடைய மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பயிரை வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பயிரை போட்டுக்கலாம். அப்படியேவும் பண்ணலாம், ஆனால் இந்த பயிரை வறுத்துட்டு பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை வந்து வறுத்துக்கலாம். இப்போ பயிர் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ வந்து இதை தாளிச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வரமிளகா போட்டு தான் தாளிக்கணும். ஸோ வரமிளகா கடுகு உளுந்தம்பருப்பு சும்மா ஒரு அரை டீஸ்பூன், இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், வெங்காயம் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இதுக்கு ரொம்ப போடணும்னு அவசியம் கிடையாது. கால் ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் வெங்காயம், இது தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த லைட்டாக மூடி கூட வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லாவே மசிஞ்சிருக்கு தக்காளி. இப்போ நம்ம வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் போட தேவையில்லை, ஆல்ரெடி வந்து வரமிளகா போட்டாச்சு. மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டேன். மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூனு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க பயிரை ஆட் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பயிரை ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது தேவையான அளவு உப்பு. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அந்த பயிருக்கு தகுந்தவாறு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஒரு கொஞ்சம் மசியணும், ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும். இப்போ நல்லா ஒரு ஆறேழு விசில் வச்சாச்சு. இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு.
நல்லாவே மசிஞ்சிருச்சு பயறு. ஸோ நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி வச்சா தான் இந்த மாதிரி கரெக்டாக வரும். நீங்கள் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா கீழேயே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி மட்டும் பார்த்து வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான சூப்பரான சிறுபயிர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.